தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விகடன் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நிறைய பேருக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா ஒரு பயம் வரும். என் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களதான் கல்யாணம் பண்ணணுமா, அதனால என் கல்யாணம் தள்ளி போகுது, இப்படிலாம் சொல்ற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். நவகிரகங்களில் நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் தோஷம் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு என்று உள்ள தலத்தில் போய் வழிபாடு செய்வது வழக்கம். இப்ப சூரியன் அப்படின்னா சூரியனார் கோவில், சந்திரனுக்கு திங்களூர். அதே போல செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள், செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய பரிகாரம் செய்ய வேண்டிய திருத்தலம் வைத்தீஸ்வரன் கோவில். அங்கே சிவபெருமான் வைத்தியநாதனாக இருக்கிறான். நாமெல்லாம் நோயில் கஷ்டப்படுகிற போது நம்மை குணமாக்குகிற வைத்தீஸ்வரனாக வைத்தியநாதனாக சிவபெருமான் அருள்பாலிக்கிற தலம் வைத்தீஸ்வரன் கோவில். சித்த மருத்துவத்தில் 4448 நோய்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்தனை நோய்களையும் குணமாக்குகிற மருத்துவத்தின் தலைமை பீடம் என்று புராணங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலைத்தான் குறிப்பிட்டு சொல்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு தையல் நாயகி என்பது பெயர். சுவாமி உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்காக மருந்து தயாரித்த போது அம்பிகை ஒரு பாத்திரத்தில் தைலம் கொண்டு வந்தாள். அதனால் அவளுக்கு தைல நாயகி என்கிற திருநாமம் அமைந்தது. அதுவே காலப்போக்கில் தையல் நாயகி என்று மாறியது. இன்றைக்கும் அம்பாள் கையில் ஒரு தைல பாத்திரத்தை வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த ஊரினுடைய புராண பெயர் புல் இருக்கு வேலூர். 4 பேர் இங்க வந்து வழிபாடு பண்ணிருக்காங்க, அதுதான் இந்த ஊருக்கே பேராயிடுச்சு. புல் என்றால் பறவை, ஜடாயு கம்பராமாயணத்தில் வருகிற பறவை நமக்கு தெரியும். ஜடாயு வந்து வழிபட்ட தலம். ராமாயணத்தில் தசரதனுக்கு கிடைக்காத பெரும் பேரு ஜடாயுவிற்குத்தான் கிடைத்தது. ஏனென்றால் ராமன் தன்னுடைய தகப்பனாகிய தசரதனுக்கு இறுதி காரியங்களை செய்யவில்லை, ஜடாயுவிற்குத்தான் செய்தார். அவ்வளவு சிறப்புக்குரியது ஜடாயு என்கிற பறவை. புல் என்கிற ஜடாயு, ரிக் முதலான வேதங்கள், வேல் என்கிற முருகப்பெருமான், ஊர் என்கிற சூரியன், இந்த 4 பேரும் வந்து வழிபட்ட காரணத்தால் புல் ரிக் முதலான வேதங்கள் வேல் ஊர் இந்த 4 பேரும் வழிபட்ட காரணத்தால் இந்த ஊருக்கு புல் இருக்கு வேலூர் என்று பெயர் வந்தது. இங்கே சுவாமி வைத்தியனாக இருக்கிறார் என்றால் அவர் மருந்து கொடுப்பார் தானே, நம்ம எல்லாருக்கும் மருந்து கொடுக்கிறார். அதற்கு திருச்சாந்து உருண்டை என்று பெயர். அதை எப்படி தயாரிப்பார்கள் தெரியுமா? ஜடாயு குண்டத்துல, ஜடாயு தகனம் செய்யப்பட்ட இடம், அதுதான் ஜடாயு குண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து, இங்கே இருக்கக்கூடிய சித்த அமிர்த குளத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து குழைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி வைத்தீஸ்வரனை மனதிலே நினைத்து முருகப்பெருமானுக்கு முன்னால் இருக்கிற குழி அம்மியிலே அதை போட்டு உருண்டையாக உருட்டி அம்பாளின் பாதத்தில் வைத்து அதை கொடுப்பார்கள். எவ்வளவு பரிசுத்தமாக பவித்திரமாக அந்த மருந்தை பக்தர்களுக்காக தயார் செய்கிறார்கள் பாருங்கள். ஜடாயு குண்டத்தில் இருக்கிற விபூதியிலிருந்து, சித்தாமிர்த குளத்தில் இருக்கிற தீர்த்தத்திலிருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி முருகப்பெருமானுக்கு முன்னால் வைத்து அதை தயாரித்து அம்பாளின் பாதத்தில் வைத்து நமக்கு கொடுக்கிறார்கள் அந்த திருச்சாந்து உருண்டையை. அதை சாப்பிடுகிற போது உடம்பில் இருக்கிற நோய்கள் எல்லாம் தீரும் என்பது காலம் காலமாக சொல்லப்படுகிற நம்பிக்கை. இந்த தலம் எப்படி செவ்வாய் பரிகார தலமாக விளங்குகிறது? செவ்வாய்க்கு ஒரு தீராத நோய் வந்தபோது செவ்வாய் பகவான்
இங்கே வந்து வழிபட்டு தன்னுடைய நோய் நீங்க பெற்றார் என்பதால் இது செவ்வாய் பரிகார தலமாக விளங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு முத்துக்குமாரசாமி என்று பெயர். குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எழுதினார் இல்லையா, இந்த முருகனை பற்றித்தான் பாடினார். அதோடு செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி யார், முருகப்பெருமான். ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை, செவ்வாய் கஷ்டப்படுத்துது, செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அங்கே தண்ணி சன்னதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டு செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே முத்துக்குமார சுவாமி என்கிற பெயரிலே அருள்பாலிக்கிறார். அவரை வணங்கி இந்த தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த கோவிலின் தனி சிறப்பு, நவகிரகங்கள் சிவபெருமானுக்கு பின்னால் வரிசையாக இருக்கின்றன. வழக்கமாக நவகிரகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு பின்னால், கர்ப்பகிரகத்துக்கு பின்னால் வரிசையாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கிரகங்கள் எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த தீமையும் ஏற்படுத்தாமல் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதால் நவக்கிரகங்கள் அந்த அமைப்பிலே இருக்கின்றன. இன்றைய தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியில் செவ்வாய் கிரகத்திற்கு பரிகார தலமாக விளங்குகிற வைத்தீஸ்வரன் கோவிலை பற்றி பார்த்தோம். யாரெல்லாம் முக்கியமாக நிலம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னா அதற்கெல்லாம் செவ்வாயினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அங்காரகன் என்று செவ்வாய்க்கு பேர். உங்கள் பேரில் நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய அருள் இருந்தால் தான் நிலம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக நம்முடைய உடம்பில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தெய்வத்தை அதிபதியாக சொல்லுவோம். அதுபோல இரத்தத்திற்கு அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான். அதனால இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வந்து, செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும், எந்த நோயாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு வீடு வேணும், நிலம் வேணும், நிலம் இருக்கு அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களாம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து தையல் நாயகி அம்பாளையும் சுவாமியையும் முத்துக்குமார சாமியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிற செவ்வாய் பகவானையும் வணங்கி நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து மிக எளிதாக மீண்டு விடலாம் என்கிற நம்பிக்கையை உங்களுக்கு சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.